வான்மொழி உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை விமான நிலையத்தினுடைய நிலையெடுப்பு பணிகள் நிறைவுறாமல் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்துக் கொண்டிருப்பதால் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், தமிழக முதலமைச்சராக அண்ணன் தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மதுரை விமான நிலையத்திற்கும் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கும் இப்பொழுது நிலையெடுப்பு முடிந்திருக்கிறது. அதேபோல் தூத்துக்குடி இஸ்ரோவுக்கும் நிலையெடுப்பு பணிகள் விரைந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். சகோதரி அவர்கள் எங்கள் மத்தியில் வந்து அங்கே நிலையெடுப்பில் என்ன பிரச்சனைக்கு என்பதெல்லாம் எங்கள் மத்தியில் சொல்வார் என்று சொன்னால் அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்து உடனடியாக கோயம்புத்தூருக்கும் முன்னுரிமை வழங்கப்படும். டிஃபென்ஸ் இன்னோவேஷன் காரிடர், இன்றைய நிதியமைச்சருமான திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் டிஃபென்ஸ் இன்னோவேஷன் ஹப் என்று 20 கோடி ரூபாயில் ஒன்றை அறிவித்தார்கள். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இந்த டிஃபென்ஸ் காரிடார் பற்றி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். டிஃபென்ஸ் காரிடாரை பொறுத்த மட்டில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இன்ட்ரெஸ்டட். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது எங்களுக்கும் இல்லை. இப்போ கூட பாதுகாப்பு தொழில்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ரேடியோ ஃப்ரீக்குவென்சி மற்றும் இந்த ஆண்டனோவுக்காக அந்த பொது சோதனை மையங்களை இப்போது நாம் திருச்சிராப்பள்ளியிலே அதே போல் உளுந்தூர்பேட்டையிலே ட்ரோனுக்காக நம்ம அமைக்கிறோம். மாண்பிற்குரிய நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு சென்னைக்கு வந்திருக்கிற போது கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரிடத்துல இந்த திட்டங்களுக்காக விரைவுபடுத்தப்பட்டு பாதுகாப்புத்துறையின் மூலமாக இருக்கக்கூடிய ஒப்புதல்களை எல்லாம் விரைந்து பெறுவதற்கு அவரிடத்துல வலியுறுத்த சொல்லி இடத்திலே அவர்கள் அறிவுரை வழங்கியிருந்தார்கள். அவரிடத்துல முதலமைச்சருடைய வேண்டுகோளை சொல்லுகிற போது அவரும் உடனடியாக அவற்றை நாங்கள் கவனித்து செய்கிறோம் என்று எங்களிடத்தை சொல்லியிருக்கார். எனவே தமிழக அரசினுடைய தொழில்துறையை பொறுத்தமட்டில் பாதுகாப்புத்துறையில் செய்திருக்கக்கூடிய முதலீடுகள் மேற்கொண்டு இந்த துறையில் எடுத்துச் செல்ல வேண்டிய விஷயங்களிலே நாங்களும் ஆர்வமாக இருக்கிறோம். நான் மாண்புமிகு உறுப்பினர்களை கேட்டுக்கொள்வது, நீங்களும் சற்று கூடுதல் ஆர்வத்தோடு மத்திய அரசு ஒன்றிய அரசு இடத்துல எடுத்துச் சொல்லி இந்த திட்டங்களுக்கான அனுமதிகளை விரைவிலே நீங்கள் பெற்றுத்தந்தால் அது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் பேசும்போது ஏதோ கருணை அடிப்படையில் நம்மளுக்கு நிதி ஒதுக்குற மாதிரி ஒரு தவறான கருத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வெள்ளை அறிக்கையில் தெளிவாக இருக்கிற குறிப்புகளை, அதாவது நிதிக்குழு கொடுத்த குறிப்புகளை நான் இங்கே கூற கடமைப்பட்டிருக்கிறேன். வளர்ச்சி மிகுந்த மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா, ஏன் குஜராத் உட்பட 1 ரூபா வரி நம்ம ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஈட்டி கொடுத்தால் அதில் ஒரு சின்ன சதவிகிதம் தான் திரும்பி வருது. அது எப்படி கொடுக்குறாங்களோ, அது மானியமாக கொடுக்குறாங்களோ இல்லை வரி பங்காக கொடுக்குறாங்களோ, எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கும் பல எளிமையில் இருக்கிற மாநிலங்களுக்கும் நெட் டோனராக, வி ஆர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு த கண்ட்ரி, நம்ம பேட்ரியாட்டிக்காக இருக்கமே தவிர நம்ம பணத்தை பங்கு தான் நம்மளுக்கு திரும்பி வருதே தவிர ஏதோ கருணை அடிப்படையில் யார்கிட்டேருந்தோ ஈட்டின பணத்தை நம்மளுக்கு கொடுக்கவில்லை என்றதுக்கு வெள்ளை அறிக்கையில் 48வது பக்கத்தில் நாட்டுடைய உற்பத்தியில் தமிழ்நாடு 9.16% என்று நிதிக்குழு கூறியிருக்கு. ஆனால் நம்மளுக்கு பங்கு வர்றது வெறும் 4.07. ஆனால் உத்தரப்பிரதேசத்தை எடுத்தால் உதாரணத்துக்கு உற்பத்தியில் 9.48%, ஆனால் நிதியில் போகிற பங்கு 17.9. ஆனால் இதே கருத்தை நான் ஏற்கனவே கூறின கருத்தை திருப்பி கூறுகிறேன். மாண்புமிகு பிரதமருடைய வாதத்தை நான் பின்பற்றி திருப்பி கேட்க விரும்புகிறேன். இது யாருடைய பணம்? மக்களுடைய பணம் மாநிலங்கள்லேருந்து எடுக்கப்பட்டு மாநிலங்களுக்கு திருப்பி பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அதுவும் நம்ம மாதிரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 1 ரூபா போச்சுன்னா 35 பைசா 40 பைசா தான் திருப்பி வருது. இது எதுவும் கருணை அடிப்படையில் யாரும் நம்மளுக்கு நிதி வழங்க விருதில்லை என்றதை நான் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். 14வது நிதிக்குழுவில் 32லிருந்து 42க்கு போகும்போது பேரவைத் தலைவர்களே, 32லிருந்து 42க்கு போனது நான் திருப்பி கூறுகிறேன், 14வது நிதிக்குழு UPA 2 ஆல் உருவாக்கப்பட்ட குழுவுடைய பரிந்துரை. உண்மை, அதை இன்றைக்கு இருக்கிற NDA அரசாங்கம் வந்த பிறகு அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அன்னை வரைக்கும் 9-10% மொத்த வருவாயில் செஸ் சர்ச்சார்ஜாக பகிர்ந்து கொடுக்கப்படாத நிதியை இன்றைக்கு 23% எடுத்ததனால் ஆக்சுவலாக பகிர்ந்து கொடுக்குற பணம் மாறவில்லை என்றது நான் இங்கே உங்கள் வாயிலாக கூற விரும்புகிறேன்.